ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரதீப். இன்னைக்கு நம்ம என்ன கார் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டாடா ஹாரியர் தான். சோ BS6 டாடா ஹாரியர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். BS4 ஹாரியர் பாத்தீங்கன்னா வந்து 2019ல லான்ச் ஆயிருந்து நமக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இல்ல. சோ இந்த BS6 ஹாரியர் இதுல வந்து நமக்கு வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கிடைக்குது, மேடலுமே கொடுத்திருக்காங்க. இதோட பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லேண்ட் ரோவர் லெஜெண்டரி DI பிளாட்ஃபார்ம்ல இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பில்ட் குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கும். இந்த வண்டியில டாடா ஹாரியரோட பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து டோட்டலாவே நமக்கு வந்து ஒரு ரக்டு லுக்கா இருக்கும். சஃபாரி வந்து ரிவ்யூ வந்து சேனல்ல பாத்திருப்போம் ஆல்ரெடி. சோ சஃபாரி வந்து பாத்தீங்கன்னா 7 சீட்டர். சோ இது வந்து ஒரு 5 சீட்டர், ஒரு பிரீமியம் 5 சீட்டர்னு சொல்லலாம். பிரைசிங் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 14 லேக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு 20 லேக்ஸ் வரை முடியும். சோ டோட்டலா எக்ஸ்ஷோரூம் நான் சொல்றது. எங்க ஷூட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட் டாப்ஸ் டாடா மோட்டர்ஸ் ஷூட் பண்றோம். நீங்க யாரை காண்டாக்ட் பண்ண மிஸ்டர் ராமா காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு புக்கிங்ஸ் எஸ்டேஸ் என்குயரிஸ் எல்லாத்தையும் மிஸ்டர் ராமா காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், லொகேஷன் எல்லாமே கொடுத்துறேன். இந்த வீடியோ செக்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அப்புறம் டிரைவ் நியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். வாங்க இதுல போலாம். இப்ப ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பாத்திரலாம். இப்ப ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சிமிலரா வந்து ஒரு சஃபாரியோட சிமிலர் தான் இருக்கும் நமக்கு. பட் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து சஃபாரி லான்ச் ஆயிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் செட்டப்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேல வந்து DRL இருக்கு. ஸோ வந்து டியூவல் பர்பஸ், அதாவது இப்போ இண்டிகேட்டர் போட்டா இண்டிகேட்டர் மாறிடும். இப்போ வந்து நமக்கு DRL இருக்கும் சும்மா இருக்கும் போது. கீழே வந்து ஹெட்லாம்ப் செட்டப் வருது. ஸோ ஹெட்லாம்ப் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து Xenon XID ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா ஒரு பெரிய லேம்ப் கொடுத்துருக்காங்க. கார்னரிங் ஃபாக் லாம்ப்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாக் லாம்ப் கீழே வருது. இந்த ஹவுசிங் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கிளாஸ் பேக் ட்ரீட்மெண்ட் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டார்க் எடிஷன் புதுசாக வந்துருக்கு. ஸோ ட்ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து XE, XM, XT, XT ப்ளஸ், XE எக்ஸின்னு போகுது. ஸோ எக்ஸில வந்து நமக்கு வந்து டார்க் எடிஷன் இருக்கு. ஸோ டார்க்ல பார்த்தீங்கன்னா இந்த குரோம் எலிமெண்ட்ஸ் தூக்கிட்டு நமக்கு வந்து ஃபுல் டார்க் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ நியூவாக வந்து எடிஷன் அது. இப்போ வந்து ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டாட்டாக்கான லோகோ வருது. இங்க கிரில் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சும்மா ஒரு ஸ்லாட்ஸ் போட்ட மாதிரி இருக்கு. ஸோ இங்க பியானோ பிளாக்ல இருந்து கிரில் வருது. ஸோ கிரில் சூப்பரா இருக்கு நமக்கு. கீழே வந்து ஏர்டாங் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்க இந்த பம்பர் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து எக்ஸ் ஷேப்ல பாடி டோன் கலர்ல வருது. ஸோ இந்த ஃப்ரண்ட் பிரசன்ஸ் வந்து ரொம்ப ரக் லுக்கா இருக்கு. அங்க இருந்து ஃப்ரண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த லென்த் வந்து நமக்கு வந்து ரொம்ப எலாங்கேட்டடா இருக்கு. ஸோ வந்து நல்ல கால்குலேட்டரா ஓட்டுற மாதிரி இருக்கும். போர்டர்ல கட் ட்ரீஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கட் ட்ரீஸ் இருக்கு. ஸோ இன்சைட்ல இருக்கு நல்லா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இப்போ இன்ஜின் பார்த்தோம். ஸோ இன்ஜின் பே பார்த்தீங்கன்னா வந்து செம ஹெவியாக இருக்கு. ஸ்ட்ரக்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் கண்டிப்பாக. மேலே இன்சுலேஷன் கொடுத்தாங்க. இப்போ இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு டீசல் இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. 2 லிட்டருக்கான டீசல் இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. அதாவது 1956 cc ஆஃப் இன்ஜின் டிஸ்பிளே நடக்கும். இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற ரம்பாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 168 bhp அண்ட் 350 Nm தான் கிடைக்குது. ஸோ சஃபாரிலே வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த சேம் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். இங்கே வந்து செம ஹெவியாக இருக்கு. ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து இங்கே நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கே காம்பனன்ஸ் நல்லா டேட்டா பேக் பண்ணிட்டாங்க. பின்னாடி வந்து டேபிள் சார்ஜர் வருது. மற்ற காம்பனன்ஸ் சூப்பராக டேட்டா பேக் இருக்கு. இங்கே வந்து இந்த பில்ட் மட்டும் சூப்பரா இருக்கு. இப்போ ஃப்ரண்ட் வந்து நல்லா அப்பீலிங்கா இருக்கு. ஒரு ஹாரியர் சஃபாரி ரெண்டுமே வந்து நல்ல ரெட் லுக்லா இருக்கு. இப்போ சைட் ப்ரொஃபைல் ஆஃப் ஹாரியர் பார்த்தோம்னா வண்டி பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 4.5 meters ஆஃப் லென்த் வருது. சஃபாரி பார்த்தா நமக்கு வந்து 4.6 meters வரும். இப்போ சஃபாரி ஹாரியர் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சஃபாரில இருந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ரோ வரும். ஸோ ரோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீட்டிங் வந்து நம்ம அந்த வீடியோல பாத்துருப்போம். இங்க வந்து நமக்கு வந்து 5 சீட்டர் வண்டி. ஸோ லக்ஸரி 5 சீட்டர் வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டியை. ஸோ வித் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1.8 meters வரும். ஹைட் ஒரு 1.7 meters வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 180 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2.7 meters வருது. ஸோ வீல் பேஸ் பெருசாக நமக்கு வந்து 5 சீட்டர் வந்து நல்லா ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக உட்கார மாதிரி இருக்கும். அப்போ சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைடில் வந்து நமக்கு வந்து இந்த ஃபெண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் கட் வருது. ஸோ நல்ல ஒரு ஸ்டான்ஸில் அப்பில் இருக்குது. மேலே ஒரு நல்ல கட் போகுது. கீழே வீல் ஆர்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாடிங்ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கிளாடிங் வந்து பாடி ஃபுல்லாக போகுது. இப்போ இந்த ORM பார்த்தீங்கன்னா வந்து BS4 ஹைரியருக்கும் BS6க்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. BS4ல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வெளியே இருக்கும். ஸோ நம்ம ரோட்ல ஓட்டும் போது ரொம்ப கொஞ்சம் தட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிட்டாங்க. பேனா பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. பிளிங்கருமே கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்க கீழே வந்து நமக்கு வந்து இங்க ஏபில இருந்து பிளாக் தான். பிபில சிபில எல்லாமே வந்து பேனா பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இங்க வந்து ஒரு குரோம் லைன் போகுது. இந்த குரோம் லைன் தான் வந்து நமக்கு வந்து இந்த டார்க் எடிஷன்ல இருந்து ஃபுல்லா பிளாக் அவுட் பண்ணிருப்பாங்க. இங்க ஷோல்டர் எல்லாமே ஒரு பிளாக் தான். ஸோ இங்க டோர் ஹேண்டில் பாத்தீங்கன்னா பேசிவ் என்ட்ரியோட கொடுத்துருக்காங்க. ஸோ கையில கீ இருந்தா போதும். ஸோ அந்த டோர் ஓப்பன் ஆயிடும். நமக்கு வந்து இங்கே அந்த குரோம் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குரோம் பீஸ் பிளஸ் பால் டவுன் கலர் வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் தான். இங்கே ஒரு குட்டி குவார்டர் கிளாஸ் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டீசல் கேப் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரைட் சைடில் இருந்து 50 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரூஃப் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டியூல் டோன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதாவது XT பிளஸ்ல இருந்து டியூல் டோன் ஆப்ஷன் இருக்கு. XT இருந்து நமக்கு வந்து பேனாராமிக் ரூஃப் கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி ஷார்ப் பின்னா நல்லா கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா டால் ஸ்டான்ஸா இருக்கு. வித்துமே கொடுத்துருக்காங்க. நல்லா பிளான்டா இருக்கு வெஹிக்கிள். இப்போ டயர் ப்ரொஃபைல் பார்த்தலாம். ஸோ டயர் பார்த்தீங்கன்னா வந்து 235/65 R17 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க் வந்து பேக்ல டரம் கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய வெஹிக்கிளுக்கு நமக்கு வந்து பின்னாடியுமே டிஸ்க் கொடுத்துருக்கலாம். இங்கே இந்த அலாய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைமண்ட் கட் அலாய்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயர் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு. இப்போ டார்க் எடிஷன் போறோம். நமக்கு வந்து R18ல வரும் வீல்ஸ். ஸோ சைஸ் வந்து 1+ கொடுத்துருப்பாங்க. சைட் நல்லா அப்பீலிங்காக இருக்கு. ஹாரியர் வந்து நல்லா லென்த்தியா இருக்கு. இப்போ ரியர் ப்ரொஃபைல் ஹாரியர் பார்த்தோம்னா ஸோ ரியர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாட்டாக்கான லோகோ வருது. ஹாரியர்க்கான பேட்சிங் வருது. ஹாரியர் பேட்சிங் வந்து பிளாக் லெட்டர்ஸ் தான் குரோம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ டார்க் எடிஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சார்கோல் கலர்ல ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ அங்கதான் நம்ம டீடைல் மாறும். ரியர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பாயர் ஃபினிஷ் இருக்கு. ஸ்பாயர் வந்து ஒரு பியானோ பிளாக். ஸோ ரூஃப் கலர்லேயே டோட்டலாக வருது. இங்கே வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்டோல வந்து டீஃபோகர் லைன் வந்து
பிளஸ் வைப்பருமே கொடுத்துருக்காங்க. வைப்பர் வந்து நமக்கு செகண்ட் ட்ரிம்ல இருந்து கிடைக்குது. இங்க வந்து நமக்கு அந்த வைல்ட் ட்ரிபிள் பார்த்தா அனிமல் சிம்பிள் போட்டிருக்காங்க. சோ டீடைலிங் அட்டென்ஷன் நல்லா இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா டெய்ல் லேம்ப் பாத்தீங்கன்னா வந்து டெய்ல் லேம்ப் வந்து ஒரு எல்இடி பிளஸ் ஹாலஜன் செட்டப்ல இருக்கு. சோ எல்இடி வந்து மெயின் டெய்ல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த பிளிங்கர் மட்டும் நமக்கு வந்து ஹாலஜன்ல வரும். இங்கேயுமே நமக்கு அந்த பிளாக் பீஸ் கொடுத்து ஃபுல்லா வந்து ஸ்பெட் பண்ணிருக்காங்க. சோ இந்த சைடு வரைக்கும் போகுது. இப்போ இந்த ரெண்டு டெய்ல் லேம்ப் கனெக்ட் பண்றதுக்காக ஒரு பேனா பிளாக் பீஸ் போகுது. சோ அந்த ஃபுல் பீஸுமே பார்க்க டீடைலிங் நல்லா இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா கிளாடிங் இருக்கு. நல்லா ரைஸ் பண்ணிருக்காங்க. வந்து வராது இல்ல கார்ல. சோ வந்து கிளாடிங் போட்டு சோ இந்த டேஷ் போர்டு பார்க்க கொடுத்துருக்காங்க. ரியர் சென்சார்ஸ் வந்து பிளஸ் ரியர் கேமராமே கொடுத்துருக்காங்க நமக்கு. சோ பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து சஃபாரில இருந்து ஹேரியர் வந்து நல்லா டிஃபரன்சியேட்டடா இருக்கும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெசம்பிளன்ஸ் இருக்கும். இங்க வந்து நமக்கு டிஃபரன்சியேட் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. சோ பின்னாடி வந்து ஒரு நல்ல எஸ்யூவி மாதிரி இருக்கு. கீழே நமக்கு ரியர் ஃபாக் லைட் பிளஸ் ரிஃப்ளெக்டர் லைட் ரிஃப்ளெக்டர் பீஸ் கொடுத்துருக்காங்க. சோ ஃப்ரண்டோட ரியர் வந்து நல்லா ஃபீலிங் இருக்கு. இப்போ பூட் பார்த்தலாம். பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 420 mm பூட் ஸ்பேஸ் வருது. பின்னாடி சீட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 60-40 ஸ்பிட்ல இருக்கு. சோ அதை ஸ்பிட் பண்ணி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். சோ ஒன் ஆஃப் வைடான பூட் இருக்கு. இப்போ சஃபாரில இருந்து ஹேரியருக்கு ஏன் வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல பூட் ஸ்பேஸ். சஃபாரில இருந்து நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் அடி வாங்கும். ஹேரியர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்கும். பிளஸ் 5 பேர் நல்லா கம்ஃபர்டபுளா வரலாம். சோ வந்து இந்த ஹேரியர்ல வந்து பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்கு. இப்போ ஹேரியரோட இன்டீரியர் இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சஃபாரில வந்து ஒரு ஆயிஸ்டர் ஒயிட்ல பினிஷ் பண்ணிருப்பாங்க. இங்க வந்து ப்ரௌன் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஓக் ப்ரௌன் சொல்றாங்க இந்த கலர். சோ இந்த சாக்லேட் ப்ரௌன் கலர்ல இருக்கு. இந்த ப்ரௌன் வந்து சூப்பரா இருக்கு இன்டீரியர் நமக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டீரிங் பார்த்தோம்னா ஸ்டீரிங் வந்து ரவுண்டா கொடுத்துட்டாங்க. லெஃப்ட்ல வந்து அந்த கால் பேக் டிக்ளைன் ஃபங்க்ஷன் வருது. பிளஸ் அந்த மீடியா கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்ல இருந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பிளஸ் அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த ஸ்டீரிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஓல்ட் ஸ்கூல் பினிஷ்ல தான் இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா டாடா ஹெக்ஸாலையும் வந்து பிஎஸ்ஓ டாடா ஹெக்ஸா அதாவது டிஸ்கண்டினியூ பண்ண டாடா ஹெக்ஸாலையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டீரிங் தான் இருக்கும். சஃபாரிலையும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங் தான் இருக்கும். மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த ஸ்டீரிங் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன். சோ ரெண்டு ஃபங்க்ஷனே கொடுத்த ஸ்டீரிங் தான் இருக்கு நமக்கு. இந்த கிளஸ்டர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ராஸ் நெக்ஸான்ல பார்த்த கிளஸ்டர் மாதிரி தான். நமக்கு வந்து ரைட்ல இருந்து ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்ல வந்து டிஜிட்டல் இருந்து டாக்கோமீட்டர் பிளஸ் வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இந்த ஓடோ ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சோ இந்த டிரைவ் மோட்ஸ் இருக்க வண்டியில. சோ அதுக்கான டிஸ்பிளே எல்லாமே நமக்கு இங்க தெரிஞ்சிடும் நமக்கு. சோ இந்த கிளஸ்டர் நல்லா இருக்கு. சோ நல்லா டீடைலா இருக்கு. அப்போ டோர்ல பாத்தீங்கன்னா டோர்ல இருந்து இந்த பிரவுன் கலர் கொடுத்துருக்காங்க. சோ இந்த பிரவுன் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க வந்து எனக்கு பாரண்டோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் பேனல்ல டோர் டோர் ஹேண்டில் வந்து குரோம்ல பினிஷா இருக்கு. சோ இதுவே நமக்கு வந்து டார்க் டிசைன் போறோம்னா அதுல வந்து நமக்கு வந்து ஒரு பிளாக் கலர்ல சோ நல்ல டார்க் பிளாக்ல இருந்து பினிஷ் பண்ணிருப்பாங்க. இங்க எனக்கு 1 liter பாட்டில் ஸ்டோரேஜ் அம்பர்லா ஹோல்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோ இந்த சைட் பாத்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் வருது. சோ வென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குரோம்ல பினிஷ் பண்ணிருக்காங்க. சைட்ல உள்ளது சென்டர்ல உள்ளது நமக்கு வந்து குரோம் டீடைலிங் கொடுக்கல. இப்போ இந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 8.8-inch டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. சோ இதுல இருந்து ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார் பிளே சப்போர்ட் பண்ற கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து ரியர் கேமரா பிளஸ் அதோட கைட்லைன்ஸ் அதோட வியூ வந்து நமக்கு இங்க தெரியாம செட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து எக்ஸ்ட்ரா வாட் 3 birds அந்த ஆப்ஸுமே நமக்கு இங்க வரும். சோ இங்க கீழே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹசார்ட் லைட் பட்டன் ஈகோ ஸ்போர்ட் வண்டியில பாத்தீங்கன்னா 3 drive மோட்ஸ் இருக்கு. சிட்டி ஈகோ அண்ட் ஸ்போர்ட் மோட் இருக்கு. சோ அதுக்கான பட்டன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்க்கான சிஸ்டம். சோ அந்த அதுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்கு. இங்க வந்து நாப்ல பினிஷ் பண்ணிருக்காங்க. மற்றபடி ஏசி கண்ட்ரோல்ஸான பட்டன் இருக்கு. கீழே வந்து நமக்கு வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சோ ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்து நல்லா இருந்திருக்கும். இங்க வந்து யூஎஸ்பி ஆக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் நமக்கான 6-speed ஆட்டோமேட்டிக் டாக் கன்வெர்டருக்கான கியர்ல வருது. சோ நமக்கு வந்து இந்த டீசல் இன்ஜின் அதாவது 1956 cc ஆஃப் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிற டீசல் இன்ஜின் இதர் ஒரு டாக் கன்வெர்டர் ஆர் ஒரு 6-speed மேனுவல் கூட வந்து மேட் பண்ணிருக்காங்க. சோ இங்க நமக்கு கிட்ட 6-speed டாக் கன்வெர்டர் இருக்கு. சோ இந்த டாக் கன்வெர்டருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க டிரைவ்ஸ்ல. நமக்கு வந்து டிரைவ் மோட்ஸ் இருக்கு. சோ டிரைவ் மோட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெட்ட சாண்ட் அப்புறம் வந்து இந்த ஹார்ட் ரோட்ஸ்ல போறதுக்காக இந்த நாப் வந்து ட்விஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹில் டிசன் கண்ட்ரோல் பிளஸ் டிராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டியில வந்து ஹில் லான்ச் அசிஸ்ட் பிளஸ் ஹில் டிசன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு. பார்க்கிங் பிரேக் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் ஸ்டைல கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் நமக்கான பார்க்கிங் பிரேக் இது. சோ இதை லிஃப்ட் பண்ணி இங்க போடுற மாதிரி இருக்கும். சோ இது கொஞ்சம் வந்து யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு 12-volt சாக்கெட்டுமே இருக்கு. ட்வின் கப் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அந்த டீடைல் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு பிரேசிலியன் ஃபினிஷ் பிளஸ் ஒரு பிரவுன் பிரவுன்ல பினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த உடன் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா டாடா கார்ஸ்ல ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆட்டோ டிம்மிங் இன்சைட் ரிமிரர் கொடுத்துருக்காங்க. மேல வைசர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட்ல மட்டும் மிரர் வித் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியில பாத்தீங்கன்னா பேனரமிக் ரூஃப் வருது. இந்த ரூஃப் வந்து எக்ஸ்டி பிளஸ் ட்ரிம்ல இருந்து வருது. அதுக்கான கிளிப்பிங் உங்களுக்கு வந்துடும். இங்க இருந்து லைட் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் இந்த வண்டியில பேட்டரி டவுனா இருக்கு. சோ லைட்ஸ்ல ஆன் ஆகல. சோ இன்டீரியர் சூப்பரா இருக்கு. போனட் ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் இருக்கு. சோ ஒரு நல்ல ஏத்தி வச்சு ஓட்டினா வந்து ஃபுல் போனட் தெரியுற மாதிரி இருக்கும். சோ இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து JBL ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஓஆர்எம் கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. சோ இன்டீரியர் எல்லாம் அப்பீலிங்கா இருக்கு. இப்ப ஹேரியரோட பேக் சீட்ல இருக்கேன். பேக் சீட்ல பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஜீப் காம்பாஸோட ரிவ்யூ பாத்துருப்போம். சோ ஜீப் காம்பாஸ்லயும் ஒரு கம்ஃபர்ட் இருந்துச்சு. பட் இந்த ஜீப் காம்பாஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இதோட அதிகமா வரும். நமக்கு வந்து 28 lakhs கிட்ட வரும் அதோட டாப் எண்ட். நமக்கு அந்த கம்ஃபர்ட் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுல கம்ஃபர்ட் இருக்கா. சோ அதான் ஒரு கம்பாரிசன் பண்றேன். இப்ப இங்க வந்து லெக் ரூம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. சோ சீட் நல்லா பின்னாடி உட்காந்து ஓட்டினாலும் நமக்கு வந்து நல்ல லெக் ரூம் இருக்கும்.
ஹெட்ரூம் சூப்பரா இருக்கு, பிளஸ் பேனராமிக் ரூஃப் கொடுத்தாங்க. சோ நல்லா வந்து ஏரியா இருக்கும். அப்ப அந்த ரூஃப் திறந்து விட்டு நம்ம ஓட்டினோம்னா நமக்கு வந்து ஃபுல்லா ஒரு கிளாஸ்ட்ரோபிக் ஃபீல் வராது, ஃபுல்லா வந்து ஏரியா இருக்கும் நமக்கு. இங்க வந்து நமக்கு ஹம்ப் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு, பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் இங்க கால வச்சு உட்காந்துடலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா ரியர் வென்ட் மிஸ் ஆகுது, பிளஸ் ஸ்டோரேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க இங்க. சோ வென்ட் கொடுத்துருக்கலாம். இங்க வந்து நமக்கு வந்து ஆம்ரஸ் இருக்கு, பிளஸ் ட்வின் கப் ஹோல்டர்ஸ் இருக்கு. ஹெட்ரஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ல வருது. சோ இன்டீரியர் கலர் தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ப்ரௌன் கலர். இங்க வந்து லைட் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே நமக்கு. சோ இது வந்து ஹேண்ட் ரெயிலுமே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு நமக்கு. சோ அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளா போறோம்னா நமக்கு வந்து ஹாரியருக்கு வரலாம். சோ இப்போ சஃபாரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் ரோல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சீட்டிங் குழம்புச்சு. சோ அதனால நமக்கு வந்து இப்போ ஒரு பூட் ஸ்பேஸ் பிளஸ் ஒரு ஃபைவ் சீட்டர் கம்ஃபர்டபுளா வேணும்னா நம்ம வந்து ஹாரியருக்கு வரலாம். சோ இப்போ டிரைவ் பாத்துலாம். சோ டிரைவ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 லிட்டர் டீசல் இன்ஜின் இருக்கு. சோ அந்த வண்டி டிரைவ் பாத்துலாம். இப்போ ஹாரியோட டிரைவ் கொண்டோம். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் போட்டு காட்டிடுறேன். ரிவர்ஸ் போட்டா நமக்கு வந்து அடாப்டிவ் கைட்லைன்ஸோட வியூ கிடைக்குது. சோ வண்டி கிரீப் ஆகுது நமக்கு. இப்போ டி வந்துட்டேன். வண்டி பார்த்தீங்க கிரீப் ஆகுது. சோ டீசல் இன்ஜின் இது. ஸோ ஹாரியரில் இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான், அதாவது 2 லிட்டருக்கான டீசல் இன்ஜின். அது 1956 சிசி ஆஃப் இன்ஜின் டிஸ்பிளேஷன் நடக்குது. ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 168 பிஹெச்பி அண்ட் ஒரு 350 மீட்டர் டாக் கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு சஃபாரி தான். ஸோ அந்த நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கும் இங்கே. ஸோ க்ரூசிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் க்ரூசிங்காக தான் இருக்குது நமக்கு வந்து இப்போதைக்கு. பிரேக்கிங்க்கு வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் பேக்கில் ட்ரம் கொடுத்துருக்காங்க, பட் வந்து ஆல் வீல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கலாம் டாப் எண்ட்ஸில், நமக்கு கிடைக்கல. பட் சஃபாரி போகிறோம்னா நமக்கு வந்து அங்கே வந்து ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும். ஸோ இந்த பர்டிகுலர் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டாக் கன்வெர்டர், நமக்கு வந்து ஒரு டீசல் இன்ஜின் ஆப்ஷன் ஆஃபரில் இருக்குது. 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆர் 6-speed டாக் கன்வெர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 6-speed டாக் கன்வெர்டர் இது. ஸோ வியூ பர்ஸ்பெக்டிவ் பார்த்தோன்னா இந்த வண்டி வந்து ஒரு டாலான எஸ்யூவி, நம்ம வந்து ஹைட்லாம் பார்த்துருப்போம் எக்ஸ்டீரியரில். ஸோ நல்ல போனட்டே எனக்கு வந்து ஃபுல்லாக தெரியுது. ஸோ ஃபுல் ஜட்மெண்ட் நல்லா இருக்குது, ரோட் ப்ரெசன்ஸுமே வந்து நமக்கு சூப்பராக இருக்குது. வண்டி வந்து நல்லா பிளான்டாக இருக்குது. ஸோ அந்த கார்னர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து இந்த ரோல் தெரியாது. ஸோ அந்த பிளான் பண்ணதுனால நமக்கு வந்து இந்த ரோல் தெரிய மாட்டேங்குது. ஸோ ஸ்லைட்டான கார்னர் தான் அதானா. டீசல் இன்ஜின்னால அந்த டர்போ லேக் கொஞ்சம் தெரியுது, பட் அந்த ஆர்பிஎம் கிக்கான ஆர்பிஎம் தாண்டினக்கப்புறம் நமக்கு வந்து அந்த பவர் டெலிவரி நல்லா வந்துடுது. ஸோ லீனியர் பவர் டெலிவரி தான் கிடைக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிட்டி, ஈகோ, ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி மூணு மோட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் சிட்டி டிரைவ் மோட்ல தான் இருக்கேன். ஸோ ஈகோ போட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக ஃபங்க்ஷன் ஆயிரும். இக்கானமி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். ஸோ எக்கனாமி டிரைவ் மோட் வந்துட்டோம் இப்போ. ஸோ அந்த பவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் நமக்கு, ரெஸ்ட்ரிக்ட் ஆகி கொஞ்சம் மைலேஜ் கன்சர்ன் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் வண்டி. ஸோ நம்ம ரொம்ப மிதிச்சாலும் வந்து வண்டி வந்து போகாது. இப்போ நல்லா ஒரு 70 கிட்ட மிதிக்கிறேன் நான் த்ராட்டில், இருந்தாலும் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக தான் வந்து செயல்படுது. ஸோ வண்டியோட மைலேஜ் பற்றி பேசிடலாம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17 கிளைம் பண்ணியிருக்காங்க ஏஆர்ஐ மைலேஜ் இது. பட் இந்த ரியல் டைம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 14 கிட்ட கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு நல்ல க்ரூசிங் பண்ணலாம். ஸோ அடிக்கடி ஸ்போர்ட் மோட் போட்டாலும் அதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த மைலேஜ் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். பட் இந்த ஈகோ மோட் வந்து நல்லாயிருக்கும், பட் அந்த ரெஸ்ட்ரிக் பண்ணுது நல்லாவே என்ன ரொம்ப மிதிக்க முடியல இந்த ஸ்போர்ட் இந்த ஈகோ மோடில். ஸோ இப்போ இந்த ஈகோ மோட் எடுத்துட்டா நமக்கு வந்து சிட்டி டிரைவ் மோடுக்கு வந்துடும் வண்டி. ஸோ சிட்டி வந்து கொஞ்சம் அந்த பவர் டெலிவரி வந்து கொஞ்சம் நார்மல் பவர் டெலிவரி கிடைக்கும், ரெஸ்ட்ரிக் பண்ணாமல் ஒரு நார்மல் பவர் டெலிவரி கிடைக்கும். ஸோ இந்த டிராஃபிக்கில் ஓட்டவங்க மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து வண்டியோட விட்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அந்த கேல்குலேட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜென்டலாக க்ரூஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ திருப்பி அந்த சஸ்பென்ஷன் பார்த்துடலாம் இந்த ஸ்பீட் பிரேக்கரில். ஸோ மைல் செக் தான். ஸோ ஒரு எம்பிவி ஸ்டான்ஸில் இருக்கிற வண்டிக்குனால நமக்கு வந்து வண்டி வந்து ஒரு எஸ்யூவி தான். ஸோ பட் அந்த எம்பிவி ஸ்டான்ஸோட சஸ்பென்ஷன் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரேக் பைட் திருப்பி செக் பண்ணிடலாம் அங்கே நம்ம அந்த ஸ்பீட் பிரேக்கரில். பிரேக் வந்து கொஞ்சம் அந்த டைவ் தெரியுது. ஸோ நோஸ் டைவ் கொஞ்சம் தெரியுது, பட் வந்து கரெக்டாக தான் அந்த டிஸ்கண்ட்ரம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஸ்போர்ட் மோட் போட்டு பார்த்துடலாம். ஸ்போர்ட் டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது நமக்கு. இங்கே இப்போ வந்து நல்லா மூவ் ஆகிட்டு போகுது வண்டி. எயிட்டிலேருந்து ஒரு மைல்டான ஒரு அலர்ட் மாதிரி கொடுக்குது. கார்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைல்டாக ஒரு பாடி ஷேக் கிடைக்குது. ஸோ பாடி ஒரு லைட்டாக இருக்குது வண்டியில். ஸ்போர்ட் டிரைவ் மோட் போடும்போது நமக்கு வந்து இந்த மைலேஜ் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடும், பட் அந்த 14 கிடைக்காது, கீழே 14 ஆர் 11 கிட்டே போயிடும் நமக்கு.
ஹார்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மைல் சைடில் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பவராக கொடுத்துருக்கலாம். மற்றபடி ஸ்டீரிங் வந்து மேடரிங் நல்லா இருக்கு எனக்கு. நார்மல் நம்ம ஹெக்ஸாவில் வந்து பார்க்குற ஸ்டீரிங் தான். ஸோ ஹெக்ஸா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து BS4 ஹெக்ஸா இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஸ்டீரிங் தான் நமக்கு இங்கே கிடைக்குது. சஃபாரிலையும் பார்த்தீங்கன்னா வந்து சிமிலர் டைப் ஸ்டீரிங் தான் கிடைக்கும். இப்போ சேஃப்டி பர்ஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவல் ஏர் 6 ஏர் பேக்ஸ், ABS, EBD, கார்னிங் ஸ்டெபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹில் லான்சஸ், ஹில் டிசைன் கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஆஸ் அ பேக்கேஜாக வருது நமக்கு. ரூஃப் வந்து நமக்கு XT ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து வருது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேனரமிக் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் வந்து நமக்கு வந்து அரௌண்ட் 14 ஆரம்பிக்குது. இப்போ BS4 ஹேரியர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 lakhs ஆரம்பிச்சோம், 12.3 ஆரம்பிச்சது. ஸோ BS4 வந்து நமக்கு வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து நமக்கு வந்து BS6 வந்தோடனே நமக்கு வந்து ஒரு டாக் கன்வெர்டர் கியர் பாக்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மிஸ் பண்ணதை கொடுத்துட்டாங்க. பட் வந்து பெட்ரோல் இன்ஜின் மட்டும் நமக்கு கிடைக்கல. ஸோ இவ்வளோ பெரிய வெஹிக்கிள். ஸோ நமக்கு வந்து ஒரு SUV, என்ட்ரி லெவல் ப்ரீமியம் SUVன்றனால நமக்கு வந்து டீசல் இன்ஜின் மட்டும் கிடைக்குது. சஃபாரிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டீசல் இன்ஜின் கொடுத்துக்கும் கிடைக்கும். ஸோ இந்த இம்ப்ரெசிவாக என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாக் கன்வெர்டர் கியர் பாக்ஸ் சூப்பராக இருக்குது. டீசல் இன்ஜின் 2 liter டர்போ டீசல் இன்ஜின் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்போர்ட் மோட் போட்டதில் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு இந்த இன்ஜின். ஸ்டீரிங் ஷேப் மட்டும் கொஞ்சம் அதிகலாம். பட் இந்த ஸ்டீரிங் வந்து வெயிட் கெயினே கரெக்டாக இருக்குது. இந்த 60+ போயிட்டுருக்கேன் இப்போ. ஸோ இதில் வந்து எனக்கு இந்த வெயிட் வந்து கெயினே சூப்பராக இருக்குது. மற்றபடி பிரேக்கில் வந்து கொஞ்சம் ஒரு நோஸ் டைம் மட்டும் தெரியுது. சஸ்பென்ஷன் செட்டப் ஓகே. ஸோ டாக் கன்வெர்டர் வந்து ஃபஸ்ட்னு சொல்லிடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு விட்டில் வந்து நமக்கு வந்து கேல்குலேட்டர் தான் போகிற மாதிரி இருக்கும். திருப்பி இந்த ஸ்டெச்சில் நம்ம ஸ்போர்ட் மோட் பார்த்துடலாம். ஸ்போர்ட் டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். ஸோ த்ராட்டில் நல்லா போடுறேன் இப்போ. பார்த்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு காம்பாக்ட் எஸ்யூவியில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் வந்து டாடா கவரோனா. ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட், ஒரு சேஃப்டியான ப்ராடக்ட் பார்த்தோன்னா ஹேரியருக்கு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆன்லேருந்து அப்கிரேட். ஸோ அடுத்த வெர்ஷன் இது. ஸோ வண்டியோட லென்த்லாம் வந்து 4.5 meters கிட்ட வந்திருக்கும். ஸோ அந்த வீடியோ செக்மெண்ட்ஸ் பண்ணி டாக் கன்வெர்டர் ஃபஸ்ட் ரேட் பண்ணுறேன். அடுத்து அந்த இன்ஜின் வியூ பர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸிங்கும் சொல்லியாச்சு. ஸோ இந்த மைலேஜ் பர்ஸ்பெக்ட் மைலேஜ் வந்து 17. ஸோ ஆவரேஜ் க்ரூசிங் பண்ணால் ஒரு 14 கிட்டே கிடைக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கார் ரிவ்யூ பண்ணுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் சி யூ, பை.